அன்பர்களே, அறிவுசார் வரலாற்றறிஞர்களே, நாம் வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் உப்புலிக்குடி குளத்தில் இருக்கிற மட கல்வெட்டை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நம்முடைய பண்டைய தமிழருடைய நீர்ப்பாசன அறிவு மிக பாராட்டுக்குரியது, அறிவு சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் உடையது. இந்த அதாவது நிலத்தினுடைய அமைப்புக்கு ஏற்ப குளங்களை ஏற்படுத்தி கரையை உருவாக்கி கரை வந்து அதாவது கயிறு சுமந்து கரை அமைத்ததாக இருக்கங்குடி கிழவனுடைய கல்வெட்டில் வருது. அது மாதிரி கரை அமைத்து அதுக்கு மட மறுகால்ங்கிற கலிங்கு இதெல்லாம் அமைச்சு, அதாவது மிகை நீர் வெளியே போகிற மாதிரியும் மழை நீரை சேமித்து வயல்களுக்கு பயன்படுத்துறதுக்குரிய மடை அமைப்பையும் ஏற்படுத்தி இது அது மூலமாக ஒரு தொழில்நுட்பமுடைய பண்டைய நீர்ப்பாசன முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து தமிழனுக்கே உரிய சிறப்பு வாய்ந்த ஒரு தொழில்நுட்ப முறை. மற்ற இடங்களில் இருக்கிறதால விட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நான் ஒரு 39,000 குளம் இருக்கான். அந்த 39,000 குளத்துலேயும் நம்முடைய தமிழனுடைய அறிவாற்றல் நீர்ப்பாசன இதில் மிக தொன்மை வாய்ந்ததாகவும் இதாகவும் இருக்குது. குளந்தொட்டு வளம் பெருக அப்படிங்கிற பட்டினப்பால இதிலேருந்து அப்போ குளம் இருந்திருக்கு. அருகுளம் உகத்தும் இங்கன்னு சங்க இலக்கியங்களில் இருக்குது. ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் மாடி இருக்குமா வாடி இருக்குமா கொக்குன்னு மடையை பற்றிய ஒரு செய்தி பிற்கால இலக்கியங்கள்லாம் இருக்குது. அத்தகைய ஒரு தொழில்நுட்பம் மடையானது கால்ங்கிறதையாகவும் அதில் இருந்து அதாவது சுரங்க வாய்க்கால் என்னன்னு கேட்டால் கீழே ஒரு செவ்வக கல்லில் ஒரு வாய்க்காலில் தோன்றுறது. அதே மாதிரி இன்னொரு கல்லை வாய்க்காலில் தோண்டி ரெண்டு கல்லையும் மூடுனா ஒரு தூம்பு கிடைக்கும். அந்த தூம்பு வழியை கரைக்கு உள்ளீடாக அந்த இது வந்து தூம்பு கல்லை அடுக்கி அதில் வந்து சேறு ஏறு போயிடாமல் பூசி அதாவது சாந்து இதுகளை பூசி வெளியில் எடுத்துக்கிட்டு போய் புறமட வழியாக வாய்க்கால்களை விட்டு எல்லா நிலங்களுக்கும் நீர்ப்பாசனம் இருக்குது. குளத்தினுடைய அமைப்புக்கு ஏற்ப பள்ளக்காலில் இருக்க மட இருக்குது, மேட்டு மடைங்கிற மேட்டு நிலங்களுக்குரிய பகுதியில் மேட்டு மடை இருக்குது. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மடைகள் இருக்க குளங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த கால் வந்து மடைக்கால் வந்து மடை தூம்பு குமிழி மணவாளக்கால் குமரிக்கால் அப்படின்னு பல பேர்களை கல்வெட்டுகளில் பல பேர்கள் இருக்குது. அத்தகைய தொழில்நுட்பம் அதாவது இதை இந்த மடைக்காலை வந்து பெண்ணாகவே பாவித்து அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் அதாவது செம்பாட்டூர் குளத்தில் பெட்டைக்கால்னு இருக்குது, இந்த இதில் மணவாள கால்னு இருக்குது. இன்னும் அதாவது இப்போ இன்னும் நம்ம எடுக்க போகிற ஒரு குளத்தில் குமரி கால்னு இருக்குது. இப்படி பல பேர்களை வந்து இது இருக்குது. இந்த தூம்பு வடிவ கல் அமைச்சு கொண்டுக்கிட்டு போனதுக்கு அதுக்கு மிண்டகம்னு சில கல்வெட்டுகளில் பேர் இருக்குது. அப்படி ஒரு சிறந்த தொழில்நுட்பம் தமிழருடைய பண்டைய நீர்ப்பாசனத்தில் வெளிப்படுது. அதை வந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு இதுலேயும் வயசுலேயும் நான் இதை எடுத்து ஒரு சமுதாய பணியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஈஸ்வ இஸ்தி ஸ்ரீ கூல மா இங்கல நா இட்டு தே இங்க இங்குடையாயின் பாமூடி ஏ இத்த பாத மா ஆன ஏத்த பாதம் இம் போயிடுச்சு. ஆன பால மூடி கோயிண்ட சோழ இப்பேரை யின் நாயிட்
டிவித்த ம ந வ ள க க இல் இல் போயிடுச்சு லு இருக்குது மணவாழ கல். அதாவது என்னன்னு கேட்டால் தெங்கங்குடி தென்னங்குடிங்கிறது இன்றைக்கி தென்னங்குடின்னு இந்த இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் அங்கிட்ட வடக்க இருக்குது அந்த ஊரைத்தான் இந்த இன்றைக்கி தென்னங்குடின்னு சொல்கிறாங்க. அந்த தென்னங்குடியில் இருந்த தெங்கங்குடையாங்கிறவன் என்னன்னு கேட்டால் இந்த காலை செஞ்சு மடையை அமைச்சிருக்கான். இது ஒரு 1300 போல் உள்ள கல்வெட்டு. இந்த எழுத்து அமைதி 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுன்னு சொல்லலாம். எழுத்து அமைதியை வச்சு தான் சொல்லணும், இதில் வேறு ஆண்டு குறிப்புக்கெல்லாம் இது இல்லை. எழுத்து அமைதியை வச்சு இது 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் வாழமங்கலம் பெரிய கம்மாயில் கம்மா கரையில் உட்காந்துருக்கோம். இப்போ இந்த குளத்தில் ஒரு பெரிய மடைத்தூண் நிற்குது. இந்த மடைத்தூணில் அதாவது இது மாதிரி ஒரு 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இதில் வெட்டி எழுதியிருக்கு. அதனால் இந்த மடை வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டாவது இந்த மடை செஞ்சுருக்கணும். உடையார் மடைப்பல் பெண்டாட்டி ஐயார நப்பி சேவித்த கல் அப்படின் இருக்கு. சேவித்தன்னா செய்த கல் அப்படின்னு அர்த்தம். ஐயார நப்பிங்கிற அதாவது மடை திறக்கக்கூடிய பல்லருடைய மனைவி வந்து ஐயார நப்பி இந்த மடையை செஞ்சதாக இந்த கல்வெட்டு சொல்லுது. அதாவது மற்ற எல்லா இடங்கள்லேயும் இல்லை, இவங்க என்ன இந்த கிராமத்தார்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மடையை ஒரு தெய்வமாகவே கொண்டாடி வருஷா வருஷம் இதுக்கு மடை பொங்கல் வச்சு இது விழா கொண்டாடுறாங்க. பாருங்கள், இது வேட்டி இதெல்லாம் அந்த மடைக்கு கட்டி இருக்குது, நீங்கள் நல்லா பார்க்கலாம். அது போகிறதுக்கு இந்த மடையுடைய இதுக்கு இந்த அருவா இது கோவிலுங்கிறதுக்கு இந்த அருவா மணியெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த இங்கெல்லாம் மணி தொங்குது, அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. கிராம நம்பிக்கை தான் அது. ஏன்னு கேட்டால் வேளாண்மைக்கு தண்ணி முக்கியம், குளம் முக்கியம். அதை வந்து கொண்டாடினா மடையை தெய்வமாக கொண்டாடினா மழை பெய்யும், தண்ணி கிடைக்கும், வேளாண்மை செய்யலாங்கிறது காலங்காலமாக கிராம மக்கள்கிட்ட இருக்க ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் கீரனூருக்கு கிழக்க சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் சேமுத்திப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தினுடைய சேமுத்திப்பட்டி குளத்துக்குள்ளே இருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சேமுத்திப்பட்டி குளத்தில் ஒரு பழைய காலத்து மடக்கல் நிற்கிது. அந்த மடக்கல்லில் ஒரு 8ஆம் நூற்றாண்டு கிபி 8ஆம் நூற்றாண்டை போல் ஒரு கல்வெட்டு வெட்டி வச்சுருக்காங்க. அந்த எழுத்தமைதியை வச்சு சொன்னால் கிபி 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். 1200 வருஷம் அந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் சேவூர் மங்கலம் இடத்துல இருந்த ஒருத்தன் கோவன் நக்கன்கிறவன் தன்னுடைய மனைவி ஞாபகார்த்தமாக மூணன் எழுவி வந்து இந்த மனைவியினுடைய மனைவி ஞாபகார்த்தம் இல்லை மனைவி அதாவது சேவூர் மங்கலம் உடையான் மனைவி மூணன் எழுவிங்கிறவ அந்த குமரிக்கால் அந்த மடக்கால வந்து ஏற்பாடு செஞ்சு நாட்டி வச்சிருக்கிறதாக இந்த கல்வெட்டில்
சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டில் இந்த மடக்கால வந்து குமரிக்கால்னு சொல்லுவோம். ஸ்ரீ சே உ இர் மா இங் கல மு டை யா இன் குவாவன் நக்கன் நல் மணவாட்டி எழுவி நாட்டின குமரிக்கால். மடக்கால், மடக்காலை பெண்ணாகவே பாவித்து சொல்கிறாங்க.